வீடு கட்டணுங்கிறது நம்ம கனவு. ஆனால் எங்களால் வந்து முதல் பணம் கட்ட முடியல அப்படின்னு சொல்லும்போது 250 உறுப்பினர்களுக்கு தலா 50,000 வீதம் 1,40,00,000 ரூபாய் நம்ம பணத்தில் டெபாசிட் பண்ணியிருக்காங்க. நான் ஒரு நாள் ஷூட்டிங் போகும்போது வந்து அப்போ கேட்டேன், சார் இது மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு என்ன வேணும்னாரு. ஒரு பில்டிங் கட்ட 250 பேர் வேணும் சார், அதுக்கு வந்து 1.5 கோடி வேணும் சார், 1,40,00,000 வேணும்னார். நான் ஒரு ஆட் பண்ணுறேன், அதில் வந்து சம்பளம் வருது 1,10,00,000 வருது, அதை வாங்கிக்க. அப்போ கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குன்னு மறுநாள் காலையில் செக் அனுப்பிச்சிட்டார். 30,00,000 ரூபாய் செக் அனுப்பிச்சிட்டார். 1,40,00,000 ரூபாய் இவரோட பேரில் இருக்கு. எங்கள் இதயங்கள் எப்பவும் இருப்பார். அந்த அந்த கட்டணத்தில் வாழ்கின்ற அனைத்து குடும்பத்தை வாரிசத்தோட இதத்திலும் 100 ஆண்டு காலம் வாழ்ந்துகிட்டு இருப்பார் நம்மளுடைய விஜய் சேதுபதி. அவருக்கு நான் கட்சியோட சார்பில் எங்களை நன்றியை தெரிவித்துக் கொடுத்தேன். சார் 2 சாம்பு ஆயிடுச்சு சார். போதும் சார், இல்லையா அதே எல்லாம் பெரிய எழுதிக்கிறேன் சார். ரொம்ப எல்லாருக்கும் முதல்ல வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப கூச்சமாக தான் இருக்கும் நம்மளை வச்சுக்கிட்டே நம்மளை பற்றி தான் பேசுகிறேன். ரொம்ப இந்த சமயத்தில் பெர்ஃபார்ம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் உங்கள் எல்லாருக்கும் முதல்ல மிகப்பெரிய நன்றி. நான் ஏதோ ஹீரோ ஆகிட்டேன், அதனால் இங்கே உட்காந்துருக்கேன். நைட் டபிள்யூனி மெம்பர், நானும் இங்கே தான் உட்காந்துருக்கேன் நேரத்தில். இங்கே சினிமா அந்த பக்கம் பார்த்து பேச முடியாது, இந்த பக்கம் பார்த்து சினிமா அது எப்படின்னு தெரியல. அது அது உள்ளே வந்துட்டு ஆட் கொண்டுருது மொத்தமாகவே வந்து உள்ளே எடுத்து உட்கார வச்சிருக்கு. நானும் சும்மா அக்கௌண்ட் வேலை பார்த்த ஒருத்தர் வந்து சரி ட்ரை பண்ணான்னு வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை வந்து அப்புறம் வந்து ஒருவேளை புழப்பிடாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணு தெரியல, அப்புறம் வீட்டில் எங்கே வெளியே வேலைக்கு போக சொல்கிறான்னு பயத்தில் தான் டபிள் யூனியன் கார்டு வாங்கினேன் நான். இன்றைக்கி இங்கே வந்து இருக்கேன், இந்த இடத்துல இருக்கேன், சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் ஆக்டர் ஆனதுக்கப்புறம் நாங்கள் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா, எங்களுக்கு முன்னாடி நடித்த நடிகர்கள் அம்மா அவங்ககிட்ட நிறையா கற்றுக்குறோம், நிறையா ஃபாலோ பண்ணுறோம். இங்கே வேலை பார்க்க பார்க்க தான் ஒரு ஸ்டேஜில் புரிஞ்சுது இந்த சினிமா இதுக்கு முன்னாடி வேற ஒரு ஜென்ரேஷன், அதுக்கு முன்னாடி வேற ஒரு ஜென்ரேஷன், அதுக்கு முன்னாடி வேற ஒரு ஜென்ரேஷன். ஒருத்தராக கைமாற்றி இன்றைக்கி என்னை போன்ற உங்களை போன்ற நம்மளை போன்ற எல்லாருக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி இந்த இடத்துல நம்ம எல்லோரும் இருக்கிறதுக்கும் கொண்டு வந்து கொடுத்ததுக்கும் அந்த கைகளில் முக்கியமானது உங்கள் எல்லாரோட கை. ஸோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா ஒரு தொழில் வந்து அது தனியாக உயிர் இல்லை, உடல் இல்லை, அங்கே உழைப்பவர்கள் மேலே தான் அந்த தொழில் உயிர் வாழுது. ஸோ இத்தனை வருஷமாக அது உங்களை போல உழைப்பாளர்கள் தான் உயிர் வாழ்ந்துகிட்டு இருந்தது, இந்த வரைக்கும் அப்படி தான் வாழுது, இனிமேலும் அப்படி தான் வாழப்போகுது. ஸோ அந்த தொழிலை காப்பாற்றிக்கிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் மிக்க நன்றி. உழைப்பாளர்களை பற்றி பேசும்போது ஆமாம், உங்களால் தான் கட்டடம் உருவாச்சு, உங்களால் தான் எல்லாம் இருக்குது. ஆனால் அது மட்டுமே பத்தாது இல்லையா, நம்மளோட வாழ்க்கையோட அடுத்த கட்டம் என்ன, அதை அப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு ஒரு முக்கியமானது. நம்ம வேலை செய்யும்போது இது அட்வைஸ் இல்லை, ஆனால் உங்களுடைய அடுத்த தலைமுறைகள் இங்கே வரலாம், சின்ன பசங்க இருக்கலாம். நானே செட்டில் நிறைய சின்ன பசங்க விளையாண்டுருக்கேன், லைட் மேன் இருக்காங்க, செட்டில் இருக்க பசங்க விளையாண்டுருக்கேன். அவங்க கஷ்டமாக கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. ஆமாம், ஒரு ஒரு ஃப்ரேம்லேயும் ஆக்டர் இருக்காங்களோ இல்லையோ அவங்க கண்டிப்பாக அந்த ஃப்ரேமில் வேலை செய்கிறது கிட்டத்தட்ட ஒரு 50-100 பேரோட வேலையாக தான் அதில் இருக்கும், கன்ஃபார்மாக இருக்கும். அவங்க முகம் தெரியாமல் வேணால் இருக்கலாம், ஆனால் வேலை செய்யும்போது அந்த வேலை எப்படி நடக்குது அப்படிங்கிறத சேர்ந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டால் நம்ம வாழ்க்கையில் அந்த தொழில் ஒன்றா முன்னேற்றம் ஏற்படுத்தும் நான் நம்புகிறேன். அந்த வேலையை தயவு செஞ்சு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள். இது தொழில் சம்மந்தமில்லாத எனக்கே அது புரியுது. நாம் செய்யும் தொழில் ஆமாம் நல்லா செய்யணும், சிறப்பாக செய்யணும், கரெக்டு. ஆனால் நம்மளை சுற்றி இருக்கவங்க அது எப்படி உருவாகுது, கண்டிப்பாக உங்கள் உழைப்பாளர்கள் இடத்துலேருந்து கண்டிப்பாக மேலே வந்தவங்க இருப்பாங்க, அவங்க யாரோ ஒருத்தன் கவனிச்சிருப்பாங்க, கவனித்தா அவங்க போயிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம சுற்றி நடக்கிற வேலையை தயவு செஞ்சு கவனிங்க. நம் தொழில் நம்மளை முன்னேற்றுவோம், ஆனால் அதை நம்ம எந்த பார்வையில் பார்க்குறோன்னு இருக்குது. நிறைய பேர் இயக்குனராகவும் வராங்க, நிறைய பேர் நடிகராகவும் வராங்க, அவங்க சில பேர் தான் பெரியால் ஆகிறாங்க. அவங்க ஏன் பெரியால் ஆகுறாங்க, ஏன் மேடையில் உட்காடுறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்வி வந்து அவங்க அந்த தொழிலை பார்த்த விதம், அந்த தொழிலை புரிஞ்சுக்கிட்ட விதம். என்றைக்குமே கீழே இருக்க கூட்டம் கீழே தான் இருக்கும்னு அவசியமே இல்லை, அது நம்ம புரிஞ்சுக்கும் போது நம்ம அடுத்த கட்ட நகர முடியும். அப்புறம் சினிமாக்காரங்க ஆமாம் இப்போ வரைக்குமே எதுவும் தரதில்லை, வீடு கிடைக்க கஷ்டமாக இருக்குது. என் கூட ஒருத்தராக ராம் இப்போ என் படத்தில் வேலை பண்ண, அவனுக்கு யாரும் பொண்ணு தெரிலன்னு சொன்னாங்க, நான் கூட ஏதாவது பொண்ணு பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து அதனால் வந்து எவ்வளோவாக இருந்தாலும் வருமானம் குறைவாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு குறைஞ்சபட்சமாக சேமித்து வைக்க பழகிக்கோங்க, நான் அட்வைஸ் பண்ணல பழகிக்கோங்க. கண்டிப்பாக அது வந்து நம்மளை ஒரு நம்பிக்கையை கொடுக்கும், பெருசாக ஒன்று எதிர்காலத்துக்குன்னு இல்லை, ஒரு அவசரத்துக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும், நம்மளை பாதுகாப்புன்னு நினைக்கிறேன்.
இங்க இருக்கிற எல்லாமே குகையில வாழ்ந்த மனுஷன் இன்னைக்கு இப்படி கார்லயும் பெரிய பெரிய வீடுகள்லயும் மாடு மாளிகையிலையும் வாழ்றான்னா அவனுடைய முதல் மூலதனம் உழைப்பு தான். அந்த உழைப்பு அவன் சிந்திச்ச விதத்துலன்னு தோணிச்சு. நம்ம ரொம்ப நாள் குகையிலே வாழ்ந்துட்டு இருக்கோம், அதை தாண்டி வந்தோம், காட்டில் கிடச்சதை சாப்பிட்டுட்டு இருந்தோம். நம்ம வந்து விவசாயம் பண்ண ஆரம்பித்தோம், எல்லாமே அந்த சிந்தனையும் விளையுதாது. ஸோ உழைப்பை எந்த சிந்தனையில் விதைக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியமானது. வெறும் நம்ம போனோம் வேலைக்கு போனோம் வந்தோம் அப்படின்னு இருக்கணுமா, என்ன நடக்குது என்ன நடந்ததுன்னு யோசிக்கிறது இருக்கான்னு பாருங்கள். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும், முன்னேறி வரணும், உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு ஆசைப்படுறேன். வாழ்க நல்லா இருக்குங்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், ஒற்றுமை. இங்கே இருக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். எனக்கு ஆர்கே செல்வமணியன் எனக்கு வாழ்த்துக்கள். எலெக்ஷன் இல்லாமல் ஜெயிக்கிறது ஒரு பெரிய இது, ஏன்னா அவருடைய நல்ல ஒரு அந்த உள்ளம், உள்ள லைட்டாக இருந்தால் வெளியே பிரைட்டாக இருப்பீங்க எல்லாரும். இந்த தொழிலாளர்கள் தினத்தன்று என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். அதே போல் தினா அவர்களும் ரொம்ப அருமையாக பண்ணி வந்திருக்காரு. இப்போ தான் நாங்கள் ரியலைஸ் பண்ணோம். தினா டெஃபினெட்லி வீல் டூ டுகெதர் அண்ட் ஐ விஷ் எவ்ரி ஒன் பீ டுகெதர். அதுவே ஒரு ஸ்ட்ராங். நீங்கள் ஒரு ரீவன் பண்ணி சின்ன வயசுக்கு போயிடுங்க, உங்கள் புக்கை எடுத்து இந்த நாலு மாடு ஒரு நரி அது ஒன்று சே அது ஒன்றா இருக்கும்போது ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ நம்மெல்லாம் ஒன்றா இருக்கணும். அதே போல் எனக்கு பிடிச்சமான ஒரு சூப்பர் ஹீரோ புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவர் சொன்ன இது வந்து இங்கே யாரும் வந்து முதலாளி கிடையாது, எல்லாம் தொழிலாளிங்க. அவர் சொன்ன டயலாக் அது. ஸோ எல்லாம் சந்தோஷமாக இருங்க. இன்றைக்கி மே தினத்தில் நான் ரொம்ப பேச மாட்டேன், வாசிக்க தான் தெரியும். ஸோ உங்களுக்காக ஒரு சின்ன ஒரு வாசிப்பு வாசிக்கலான்னு இருக்கேன். தேங்க்யூ. சிவமணிக்கு வந்து எவ்வளவு நன்றி சொல்லாம தரும். லட்சம் லட்சமா ஒரு கொட்டி கொடுத்து ஒரு மேடைக்கு பல முறை நான் அழைச்சிருக்கேன். ரொம்ப கஷ்டமா இருந்தது வழிக்கிறதுக்கு. ஆனா இந்த மேடைக்கு வரதுக்கு அவரே போன் பண்ணி நான் வரேன்னு சொன்னாரு. எங்களால இதெல்லாம் பண்ண முடியாதுங்க, இங்க நாங்க ஆடியோ செட்டப்லாம் பண்ணல, இது வந்து ஒரு மீட்டிங் என்ன, சரி பரவாயில்லன்னு விட்டாரு. ஆனா வந்து இந்த வெறும் இந்த மேடை பேச்சிலேயே அவரால் வந்து ஒரு இசை சமயம் அமைக்க முடியுங்கிறது மிகச்சிறந்த விஷயம். அவர் மனசுல அழைக்காமலே வந்தார். எல்லாரும் நம்ம கூப்பிட்டு வந்திருக்கோம், அவர் நான் வரேன்னு சொன்னாரு. சார் எங்களால் பண்ண முடியாதுன்னோம், வேணா கூட என்ன கூட அழையா விருந்தியாலே வந்தாலும் நம்மளோட இதயங்களை சிறப்புற செய்த சிவமணிக்கு திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்து சார்பில் இந்த பொன்னாடை அணிவிக்க விரும்புகிறோம்.